நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2023 நவம்பர் 27 திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளுக்கானது. அதாவது ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு தான் வடகிழக்கு பருவமழை என்கின்ற இருக்கிற நிலையில் பருவம் தப்பி வட மாநிலங்களில் வழக்கத்திற்கு அதிகமான மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இன்னும் வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு தீவிரமாக இருக்கும். இது தொடர்பான அறிக்கையும் தென் மாநிலங்களுக்கான வடகிழக்கு பருவமழை அறிக்கையும் இணைப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். குஜராத் அருகே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சிக்கு அரபிக்கடலில் இருந்தும் காற்று வருகிறது. அதாவது அரபிக்கடலோட தெற்கு பகுதியிலிருந்து, அதாவது மகாராஷ்டிர கடலோரத்திலிருந்து வட இந்திய குளிரலையும் குஜராத் மற்றும் பாகிஸ்தான் வழியாக உள்ளே நுழைகிறது. குஜராத் சிஸ்டத்துக்குள்ளார ராஜஸ்தான் மற்றும் குஜராத் வழியாக கிழக்கு காற்று, நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டம் வழியாக, ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் வழியாக, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டம் வழியாக, ஆந்திர மாநிலம் வழியாக, கர்நாடக மாநிலம் வழியாக, மகாராஷ்டிரா வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கிறது. இருவேறு காற்று என்ன, நான்கு வேறு காற்றுகள் இணைகிற காரணத்தினால குஜராத்தில் மழைப்பொழிவு நேற்றே வலுத்த மழைப்பொழிவை கொடுத்தது. ஒரு புறக்கம் ராஜஸ்தானில் ஆலங்கட்டி மழை, ஐஸ் கட்டி மழை, பளிங்கிக்கல் அளவிற்கு, எலுமிச்சை மழை அளவிற்கு கூட சில இடங்களில் விழுந்தது. இப்படி ஆலங்கட்டி மழை குஜராத்தில் பல இடங்களில் கனமழை கொட்டியது சோ என்று. ராஜஸ்தான்லையும் பல இடங்களில் ஆலங்கட்டி இடிமழையும். அதன் அடிப்படையில் இப்பொழுது மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா, ஜோத்பூர், ராஜஸ்தானோட ஜோத்பூருக்கு தெற்கே மழைப்பொழிவு, அகமதாபாத்தில் மழைப்பொழிவு, அதை விட கூடுதல் மழைப்பொழிவு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் இடைப்பட்ட பகுதியில் இருக்கும். இன்றைய மழைப்பொழிவு இலக்கு வந்து மகாராஷ்டிராவோட உள்பகுதிகள், கடலோர பகுதிகள் கூட, அதாவது சூரத்திற்கு தெற்கே இன்று இருகாற்று இணைவு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் மும்பைக்கும் சூரத்துக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு, வல்சாட் போன்ற பகுதிகளுக்கும், பால்காருடைய பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு இன்றைக்கு இருக்கிறது. அந்த மழைப்பொழிவு அப்படியே நாசிக், மலைகான் மற்றும் அப்படியே சிரிடி, அவுரங்காபாத், அஜந்தா, எல்லோரா போன்ற பகுதிகளுக்கும், இதை விட கூடுதலாக உள்ளே டெல்லி வரைக்கும் போய் கூட மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. டெல்லிக்கு இல்லைன்னா கூட டெல்லிக்கு தெற்கே, அதாவது ஆக்ரா, ஜெய்ப்பூர் வரைக்கும், ஜான்சி வரைக்கும், கோட்டா, போபால், மத்திய பிரதேசம் போபால் மற்றும் இந்தோர் இந்த பகுதி வரைக்கும் போய் மழைப்பிடிப்பு கொடுக்கும். இதில் போபால், இந்தோர், ஜால்கான் மற்றும் அகோலா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கன மிக கன மழைப்பிடிப்பை கொடுக்க இருக்கிறது. அமராவதி போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்க இருக்கிறது. இது முற்பகலில், இன்றைக்கு முற்பகலில். இந்த மழைப்பிடிப்பு படிப்படியாக உள்ளே நகர்ந்து நாக்பூர் பகுதிக்கு கொடுக்கும், மும்பைக்கும் கொடுக்கும், நாக்பூருக்கும் கொடுக்கும், இடைப்பட்ட பகுதிக்கும் கொடுக்கும். அலகாபாத் வரைக்கும் கூட மழை வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதிக மழைப்பொழிவு என்பது நாக்பூர், மும்பை இடைப்பட்ட பகுதி, நாக்பூர், போபால் இடைப்பட்ட பகுதி நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். போபால், நாக்பூர் இடைப்பட்ட பகுதி, ஜபல்பூர், நாக்பூர், ஜபல்பூர், நாக்பூர், இந்தூர், நாக்பூர், நாக்பூர் மற்றும் நாசிக் இடைப்பட்ட பகுதி, இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு மதிய மாலையில் கொடுக்க இருக்கிறது. மேலும் இந்த மழைப்பொழிவு ஒட்டுமொத்தம் நாக்பூர் சுற்றுவட்டார பகுதிக்கு சென்று ஜபல்பூர், நாக்பூர், போபால், இந்தூர், அடுத்தது அகோலா பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை கிடைக்கும். பிறகு படிப்படியாக அது கிழக்கு நோக்கி நகர்ந்து ஒட்டுமொத்த நாக்பூர் சுற்றுவட்டாரமே அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். நாக்பூர் சுற்றுவட்டாரம் எல்லாமே நாக்பூர். பிறகு தெலுங்கானாக்குள்ள வரும், தெலுங்கானாவில் ஹைதராபாத் உள்ளிட்ட வடக்கு பகுதிகள், தெலுங்கானா வடக்கு ஹைதராபாத்துக்கு வடக்கே உள்ள தெலுங்கானா பகுதிகள், அதில் ஹைதராபாத், நாக்பூர், அலகாபாத் இடைப்பட்ட பகுதின்னு சொல்லலாம்.
அதாவது உத்தரப்பிரதேச பகுதியிலையும் மழை இருக்கும், மத்திய பிரதேச பகுதியிலையும் மழை இருக்கும், மகாராஷ்டிராவிலையும் மழை இருக்கும், அதே போல் ஹைதராபாத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய தெலுங்கானாவிலையும் மழை இருக்கும் இன்றைக்கு. அது நாளைக்கு, நாளை 28ஆம் தேதி இந்த மழைப்பொழிவு ஒடிசா நுழைய, அதாவது சட்டீஸ்கர் நுழைந்ததும் செயலிழந்துடும். அது 28ஆம் தேதி இந்த காற்று சுழற்சி செயலிடக்கும். இன்றைக்கு நாளைக்கும் இப்போ அறிவிக்கப்பட்ட இடத்துல மழை இருக்கும். அறிவிக்கப்பட்ட இடத்துல இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துலேயும் மழை இருக்கும், தமிழ்நாட்டிலையும் இருக்கும், குஜராத் போகிற காற்றுனால. இன்றைக்கு நாளைக்கும் கடலோரப் பகுதிகளில் தொடங்கி உள்ளே வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை இருக்கும். கிழக்கு காற்றின் வருகையாக வெயில் வந்ததும் வெப்பம் இருந்ததும் இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் குறைந்த பரப்பில் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். 29-30 குமரி கடலில் வரக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக மழைப்பொழிவு தீவிரமடையப் போகிறது. அதனால் இன்றைக்கு நாளைக்கு பெய்யக்கூடிய மழைப்பொழிவை காட்டிலும், அதாவது 27-28 காட்டிலும் 29-30 டிசம்பர் 1ஆம் தேதி மழைப்பொழிவு அளவில் பரப்பில் கூடும். தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே, கேரளா, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பகுதி, புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் எல்லாமே, ஏனாம் இருக்காது, ஏனாம் கொஞ்சம் லேட்டாகும், தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி, காரைக்கால், மாகே இந்த பகுதிகளுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய 29-30 மற்றும் டிசம்பர் 1ல மழை இருக்கும். நவம்பர் 29, நவம்பர் 30, டிசம்பர் 1 இதில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இதனிடையே வங்கக்கடலில் உருவாகக்கூடிய வலுவான நிகழ்வு, அதாவது 29ஆம் தேதி வங்கக்கடலில் இலங்கைக்கும் அந்தமானுக்கு இடைப்பட்ட பகுதியில், தென்கிழக்கு வங்கக்கடலில், தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி பகுதியாகி மண்டலமாகி புயலாகி வரக்கூடிய 5ஆம் தேதி தமிழ்நாட்டின் வடகடலோரம் தெற்காந்திர பகுதியை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மழைப்பொழிவு வரக்கூடிய 1ஆம் தேதி வரைக்கும் இந்த குமரிக்கடல் நிகழ்வால் கொடுத்தாலும் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி அடுத்த நிகழ்வு நெருங்கும் என்பதனால் தூறலாக தொடங்கும் மழை 1ஆம் தேதி குமரிக்கடல் நிகழ்வால், 2ஆம் தேதி அடுத்த நிகழ்வால் தூறல், 3ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் தூறல் கடலோரப் பகுதிகளுக்கு, 4ஆம் தேதி லேசான மழையாக தொடங்கினோம், 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி கன மிக கனமழை, அதிக கனமழை பொழிவு இருக்கிறது. இது நம்முடைய ஆய்வறிக்கையின்படி. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிச்சுத்துறை அறிக்கையை பார்க்கவும், தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய 5, 6, 7 தேதிகளில் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு நெருங்கி வர இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவை தமிழ்நாட்டிற்கு கொடுக்கும். அதேபோல் ஆந்திர பிரதேச கடலோரப் பகுதிகளுக்கும், கர்நாடக பகுதிகளுக்கும், கேரளாவிற்கும், இலங்கைக்கும், புதுச்சேரிக்கும், காரைக்காலுக்கும், மாகிக்கும், ஏனாமிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. வடகிழக்கு பருவமழை என்பது தென்னிந்தியாவிற்கு டிசம்பர் மாதம் இறுதி வரை இருக்கிறது, தமிழ்நாட்டிற்கு ஜனவரி 8 வரை இருக்கிறது. கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி 8 வரை கனமழை இருக்கிறது, இலங்கைக்கு ஜனவரி 8 வரையும், தென் இலங்கைக்கு ஜனவரி 20 வரையும் இருக்கிறது. மழைப்பொழிவு நிறைவடையும் பொழுது உங்களை திருப்திப்படுத்திவிட்டு தான், நிறைய மழைப்பொழிவை கொடுத்து விட்டு தான் நிறைவடையும் வடகிழக்கு பருவமழை என்பதில் மாற்று கருத்து இல்லை. தயவுசெய்து பொறுமை காக்க வேண்டும். வரக்கூடிய நவம்பர் இறுதி வரைக்கும் கூடிய மழைப்பொழிவு உங்களை ஏரி குளங்கள்லாம் நிரப்பாது, நிச்சயமாக அது நிரப்பாது, கனமழையாக இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் நிகழ்வுகள் நல்ல மழைப்பொழிவை தரும் என்பதில் நம்பிக்கையுடன் இருங்கள். நன்றி. இணைந்தே இருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.